Hi friends, welcome to Tinavin Creations. இன்னைக்கு நாம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். என்னடா எல்லாரும் செய்யற ஓமப்பொடி தானே செஞ்சு வச்சிருக்காங்க, இதுல என்ன வித்தியாசம் பாக்குறீங்களா? எல்லாரும் கடலை மாவுல தாங்க செய்வாங்க, நான் அரிசி மாவு, வெறும் அரிசி மாவு வச்சு ஓமப்பொடி செஞ்சுருக்கேன். சூப்பரா கிரன்ச்சியா இருக்கு, கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு கப் அரிசி மாவு, இது வந்து புழுங்கல் அரிசி மாவு தான், சாப்பாட்டுக்கு அடிக்கிறோம்ல அந்த அரிசியை தான் நான் மாவாக்கி வச்சுருக்கேன். அதில் இப்போது ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், இது வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, இது கூட நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம், அது ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சோண்டு ஓமம் இப்படி நல்லா நசுக்கிட்டு இதில் சேர்த்துருங்க, இதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வெந்நீர் ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க, கொதிக்க வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு இப்படி பிசைஞ்சாச்சு. இதில் நான் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன், சும்மா கொஞ்சோண்டு வெண்ணெய் உருக்கி இதில் ஊற்றிடலாம். இல்லை உங்கள்கிட்ட வெண்ணெயில் நெய் இருந்தால் கூட ஊற்றுங்க, நல்லாதான் இருக்கும், சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இப்போ நம்மளுடைய மாவு ரெடி. இப்போ இந்த மாவை இடியாப்பம் உரல்ல அந்த இடியாப்பாச்சில் போட்டாச்சு, இப்போ இதை எண்ணெயில் புழிஞ்சு ஊற்றுவோம். இப்போ கடையில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, இந்த மாதிரி புழிஞ்சிட்டு அது அப்படியே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இதை மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போடணும், அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த சைடு போட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் வெந்து போயிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். நம்ம நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி எல்லா மாவையும் சுட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா மாவும் சுட்டு ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த எண்ணெய் சூடாக இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுட்டு வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைனா கருவேப்பிலை கருப்பாயிடும், அது க்ரீன் கலரில் தெரியாது. இந்த சூட்லேயே சும்மா அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்சு எடுத்து நம்ம அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஓமப்பொடி, அது மேலே இப்படி போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்று எடுத்து இந்த மாதிரி பவுலில் போட்டு இப்படி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ மொறு மொறுன்னு நல்லா கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இது உடைக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு சவுண்டு வருதுன்னு, நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. இதில் நம்ம வெறும் அரிசி மாவு மட்டும் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி தெரியும். சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் ஒரு கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா அதே கப் அளவு உடச்ச கடலை இருக்குது இல்லையா, நம்ம சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோமே, அந்த உடச்ச கடலே பவுடர் பண்ணி இதில் சேர்த்துங்க. அப்போ உங்களுக்கு எண்ணெயெலாம் குடிக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான அரிசி மாவு ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவில் மட்டும்தான் செய்ய முடியும்னு இல்லை, கடலை மாவு கேஸுன்னு கூட சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அரிசி மாவு, அதுவும் இது புழுங்கல் அரிசி தான், ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ ஒரு டேஸ்டியான க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸ் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.